ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் டிவி குட் மார்னிங் டு ஆல் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து இருக்கு ஸோ நேற்று நட்டே லக்ஸரி பஜ்ஜெட் சாரி வீக்லி டாஸ்க் சொல்லிருந்தாங்க அதுல முதல் ஸ்டெப்பா இதுல வந்து பிக் பாஸ் ஆரம்ப பள்ளி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதான் பிரைமரி சின்ன குழந்தைகளுக்கான பிரைமரி ஸ்கூல் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அந்த பிரைமரி ஸ்கூலுக்கான செட்டப் எல்லாமே பயங்கரமா இருக்கு வெளியே வந்து அவங்க விளையாடுறதுக்கான செட்டப்பும் சரி வீட்டுக்குள்ள வந்து அந்த பசங்க உட்கார்ந்து கலர்ஃபுல்லா அந்த செட்டப்பே வேற மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆசிரியர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வாத்தியார் நம்ம விக்ரமன் அவர் கிளாஸ் டீச்சர் அந்த பசங்களோட கிளாஸ் டீச்சர் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரிக்டான ஆபிசரா நம்ம அசீம் இருக்காரு மூணாவது பி வாத்தியார் அந்த படத்தோட டயலாக் பஞ்ச் டைலாக் எல்லாம் பேச போறவர் அமுதவானன் இவங்க மூணு பேர் சோ அதுல பாத்தீங்கன்னா பசங்க எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க அதுல மணிகண்டனா ஷேவ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீட்டா வந்திருக்காரு அவர் சூப்பரா அந்த குழந்தை மாதிரி அந்த இது எல்லாம் வச்சிரு வர்றாங்க பொட்டு எல்லாம் வச்சு செமையா இருக்காரு அதே மாதிரி ஏடிக்கு அப்புறம் கதிர்வணி எல்லாருமே அந்த நீட்டா அந்த குழந்தைக்கான கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறி சூப்பரா பண்றது அவங்களுக்கு ஒரு ஆட்சி சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போனா என்ன நடக்கும் ப்ரேயர் நடக்கும்ல சோ அதே மாதிரி தான் சின்ன குழந்தைகளுக்கான பிரேயர் நடக்குது அந்த மூணு ஆசிரியர் வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ப்ரேயர் மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதுல ஆசிரியர்கள் வர்றதே சைக்கிளில் வராங்க செம்ம அல்டிமேட்டா இருக்குது சைக்கிளில் நம்ம அசிம் விக்ரமன் வர்றதெல்லாம் பாக்குறதே செம்ம அல்டிமேட்டா இருக்கு சோ அது வந்து நம்ம ஒரு எயிட்டிஸ் அந்த மாதிரி ஸ்கூல் காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி எனக்கு தேனது ஒரு நைன்டிஸ் அந்த டைம்ல ஞாபகப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது அது ஒரு பக்கம் வேற லெவலா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ இதுல ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம வந்து அந்த குழந்தைகளை வந்து மழல மொழில தான் சோ அந்த குழந்தை மொழியில பேசி தேவையானது எல்லாமே ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் யாரு சிக்கிறாருன்னா தமிழ் ஆசிரியரான கிளாஸ் டீச்சர் தான் சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் சிக்கி மாட்ட போறாருன்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியல அந்த குழந்தைகள் ஸ்டிக்ட் ஆபீசரை வச்சு செய்ய போறாங்களா என்ன பண்றதுதான் ஒரு பக்கம் அல்டிமேட்டா இருக்கும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியர் வந்து கிளாஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மியா மியா பண்ணும் ஒரு பாட்டை எடுக்கிறாரு இருக்கும்போது அப்படியே மைனா வந்து அந்த பாட்டியே போயிட்டு இது பண்ணி ஒரு பக்கம் பண்றாங்க சோ ரொம்ப காமெடியா இந்த வாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க